அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நைன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மு கருணாநிதி அவர்களின் சாதனைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருபது வருஷம் ஆட்சி புரிந்தார் நவீன தமிழ்நாட்டின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இது நீங்கள் நோட் பண்ணணும் ஏன் கலைஞர் அவர்கள் நவீன தமிழ்நாட்டின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்ற கொஷினுக்கு நம்ம விடை பார்க்க போகிறோம் மனித இனம் உயிர் வாழ தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளிலும் இவருடைய சாதனைகள் அதிகமாக இருக்குது காற்று தண்ணீர் உணவு உடை உறைவிடம் மொழி மருத்துவம் கல்வி பாதுகாப்பு சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து உள்கட்டமைப்பு தொழிற்சாலை தொலை தொடர்பு இது எல்லாத்துலேயுமே நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருக்கார் தண்ணீர் நம்ம அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று அதை மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார் மு கருணாநிதி அவர்கள் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தவர் காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முப்பதுக்கும் மேற்பட்ட அணைகள் கட்டியவர் இந்திய ஒன்றியத்தில் முதன்முறையாக நதிகள் இணைப்பு திட்டம் தந்தவர் கரூர் மாவட்டம் மாயனூரில் அணை கட்டி காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் தந்தவர் இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் கரூர் மாவட்டம் மாயனூர் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் தந்தவர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் தந்தவர் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் தந்தவர் அவர்கள் ராமநாதபுரம் பரமக்குடி கூட்டுக்குடிநீர் திட்டம் தந்தவர் அறந்தாங்கி கூட்டுக்குடிநீர் திண்டுக்கல் கூட்டுக்குடிநீர் அனைத்து வருடங்களும் ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரி பராமரித்து வந்தவர் கலைஞர் அவர்கள் உணவு மற்றும் விவசாயத்திற்கு மு கருணாநிதி அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அமைத்தது கலைஞர் எந்த வருடம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றதுனால தான் கொஷின் கேட்குறது பொது விநியோக முறையை கிராமங்கள் தோறும் கட்டமைத்து மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கூறப்படணும் குறைந்த விலையில் எளிய வகையில் கிடைக்க செய்தவர் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைக்கு இருபது கிலோ அரிசி வழங்கியவர் எப்படி கேட்பாங்கன்னா எந்த திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைக்கு இருபது கிலோ அரிசி வழங்கப்பட்டது ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் திட்டத்தின் மூலம் நோட் பண்ணுங்க பொது விநியோக திட்டத்தின் மூலம் சமையல் எண்ணெய் மற்றும் வீட்டு பொருட்கள் நியாய விலையில் கிடைக்க வழிவகை செய்தார் பத்து சமையல் பொருட்களை ஐம்பது ரூபாய்க்கு தந்தவர் நில உச்சவரம்பு சட்டத்தை முறையாக நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். அதன்படி ரெண்டு முதல் ஐந்து ஏக்கர் நில உடைமையாளர்களாக பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளை உருவாக்கியவர் ரொம்ப முக்கியம் நோட் பண்ண வேண்டியது இந்தியாவிலேயே முதன் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கலைஞர் நிறைய விவசாயிகள் மு கருணாநிதி அவர்களுக்கு தான் ஓட்புட்ருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த திட்டத்தின் பயன் அவங்க அடைந்திருப்பாங்க நேரடி நெல் கொள்முதல் மையம் தந்தவர் கலைஞர் நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையற்றம் செய்தவரும் கலைஞர் தான் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை நேரடியாக விற்பனை செய்கிறதுக்காக உழவர் சந்தை திட்டம் துவங்கியவரும் கலைஞர் தான் எந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள் விவசாய கடன் ஏழாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தவர் கலைஞர் சரியான நேரத்தில் நீங்கள் வங்கி கடனை செலுத்துனா வட்டி கிடையாதுன்னு சொன்னவர் கலைஞர் மேம்படுத்தப்பட்ட நெல் கொள்முதல் விலையை ஆயிரத்தி ஐம்பதாக உயர்த்தியிருப்பார் அதே வகைப்படுத்தப்பட்ட நெல்லாக இருந்தால் ஆயிரத்தி நூறாக உயர்த்தியிருப்பார் ஒவ்வொன்றும் முக்கியம் நோட் பண்ணுங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு உழவர் சந்தைகள் உருவாக்கினார் ஒரு டன் கரும்பின் கொள்முதல் விலையை ரெண்டாயிரமாக உயர்த்தியவர் கலைஞர் உறைவிடம் அதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டார் கலைஞர் அவர்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் கிராமங்களில் நத்தம் புறம்போக்கு இடம்னு ஒன்று இருக்கும் அதில் வசித்து வந்த குடியானவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அந்த இடங்களுக்கு வீட்டுமனைப்பட்டா வழங்கியவர் கலைஞர் அதே மாதிரி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்து அண்ணாநகர் ஆழ்வார்பேட்டை தேனாம்பேட்டை அடையார் கலைஞர் கருணாநிதி நகர் போன்ற இடங்களில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுத்தவர் கலைஞர் க கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம் வகுத்தவரும் கலைஞர் தான் குடியிருப்பு சட்டம் கொண்டு வந்தவர் கலைஞர் மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கலைஞர் கலைஞர் வீடு திட்டம் தந்தவர் கலைஞர் கலைஞர் அப்படின்ற பேர்லேயே ஒரு வீடு திட்டம் வந்திருக்கும் அதையும் நம் கலைஞர் தான் கொண்டு வந்தார் மருத்துவம் சுகாதாரம் இப்போ கோவிட் நைன்டீன் எல்லாரும் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க மு கலைஞர் அவர்கள் என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டார் அப்படின்றத பார்க்க போறோம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட சப் ஹெல்த் சென்டர் உருவாக காரணமாக இருந்தவர் கலைஞர் அதே மாதிரி மாவட்டங்களையும் தாலுக்காக்களையும் பிரித்ததால் பல மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் தாலுக்கா அரசு மருத்துவமனைகள் உருவாக காரணமாக இருந்தவர் கலைஞர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ சேவை தந்தவர் கலைஞர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்களே அதை தந்ததும் கலைஞர் தான் முதலில் இலவச கண் சிகிச்சை முகாம் அமைத்தவர் கலைஞர் வறுமுன் காப்பம் திட்டம் தந்தவர் கலைஞர் நூத்தி நாலு கோடி ரூபாயில் சென்னை பொது மருத்துவமனை புதிய கட்டிடம் தந்தவர் கலைஞர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்று சட்டம் இயற்றி கன்னியாகுமரி தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி திருவாரூர் விழுப்புரம் திருவண்ணாமலை தர்மபுரி வேலூர் மருத்துவ கல்லூரிகளை அமைத்தவர் கலைஞர் மருத்துவ கல்லூரிகளில் பல துறைகள் உருவாக காரணமாக இருந்தவர் கலைஞர் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் தந்தவர் கலைஞர் இந்த அமௌண்ட்டை நீங்க நோட் பண்ணணும் இதய நோய் சக்கர நோய் புற்றுநோய்க்கான நலமான தமிழக திட்டம் தந்தவர் கலைஞர் மத்திய அரசோடு இணைந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்தவர் கலைஞர் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முக்கிய காரணங்களை ஒருத்தவர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல டாபிக் லிஸ்ட்டு அதன்படி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் டெய்லி டெஸ்ட்டு போயிட்டுருக்கு அட்டன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ